அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரை உடைய பெண்களில் சுமார் ஐம்பது சதவீதம் பேர் இன்றும் மாதவிடாய் காலங்களில் நாப்கினுக்கு பதிலாக துணிகளையே பயன்படுத்துவதாக தேசிய குடும்ப நல சுகாதார ஆய்வின் மூலம் தெரிய வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள சன் டிவி அவலம் என தலைப்பிட்டுள்ளது உண்மையிலேயே இது அவலமா என்றால் நிச்சயமாக இல்லை அறிவற்ற முண்டங்களே துணியை பயன்படுத்துவது அவலம் என்று சொல்லும் துணியே பாதுகாப்பானது சுகாதாரமானது சுற்றுப்புற சூழலுக்கு கேடில்லாதது செலவு அதிகம் இல்லாதது கார்பரேட் தான் அவலம் காரணம் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி முப்பது கோடி அதில் பெண்கள் அறுபது கோடி அதில் பதிமூன்று வயது முதல் அறுபது வயது வரை உடையவர்கள் தோராயமாக ஒரு முப்பது கோடி இருப்பார்கள் ஒரு நாப்கின் நாற்பது ரூபாய் என்றால் ஒரு மாத வியாபாரம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஆனால் இப்போது ஐம்பது சதவீதம் பேர் மட்டுமே நாப்கின் பயன்படுத்துவதால் அறுநூறு கோடி ரூபாய் மட்டுமே வருமானம் வருகிறது அதனால்தான் இவர்களுக்கு வலிக்கிறது சானிட்டரி நாப்கின் வருகைக்கு பிறகு கருத்தரிப்பு மருத்துவமனைகள் பெருகியுள்ளன கற்பப்பை புற்றுநோய் அதிகரித்துள்ளது என்பதும் நாம் அறியாததல்ல அதை பற்றி யாரும் பேசாதது புதிர்தான் இந்த கார்ப்பரேட்டுகள் மென்ஸ்டாப் பயன்பாட்டை ஊக்குவிப்பதில்லை விளம்பரப்படுத்துவதில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதில் வியாபாரத் தொகை குறைவு உண்மையை உணர்ந்து கொள்வோம் இந்த கார்ப்பரேட்டுகளின் சூழ்ச்சியை புரிந்து கொள்வோம் நன்றி